வேதாந்தம் அப்படின்ற விஷயம்னா என்ன, அதை நம்ம ஏன் படிக்கணும், வாட் டு எக்ஸாக்ட்லி எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் இட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் வந்து 4 வருஷம் நம்மளுடைய லைஃப்பை இதுக்கு கமிட் பண்ணுறோம். நாட் அன் ஈஸி திங். அது மட்டும் இல்லை, பணம் காசு ஏதாவது கமிட் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை திருப்பி நீங்கள் சம்பாதிச்சுடலாம். யூ கேன் ஆல்வேஸ் ஏர்ன் இட். ஆனால் நீங்கள் கொடுக்க போகிறது வந்து உங்களுடைய நேரத்தை, கரெக்ட், உங்களுடைய நேரத்தை கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன, ஒரு கமிட்மெண்ட், அந்த கரணத்துலேருந்து இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் கமிட்மெண்ட்டை கொடுக்குறேன், கரெக்ட். அதனால தான் எவ்வளோ அப்ஸ்டக்கல்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டிண்டு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறேன். வித் ஆல் தீஸ் திங்ஸ் பீயிங் இன் பிளேஸ், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, என்ன முக்கியமாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இஸ் இட் ரியலி ஒர்த் மை டைம் இன் திஸ் லைஃப். ரொம்ப யதார்த்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும், பரம யதார்த்தமாக பேசுகிறது தான் வேதாந்தம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இது எனக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, இதைத்தான் நான் உண்மையாகவே எதிர்பார்க்குறேன்னா இதுதான் எனக்கு வேணுமா, இது சாத்தியப்படுற மாதிரி இருக்கா இல்லை சாத்தியப்படாத மாதிரி இருக்கா, இது எனக்கு உபயோகமாக இருக்குமா உபயோகமாக இருக்காதா, உபயோகமாக இருக்கும் ஆனால் இதுக்கு இவ்வளோ நேரத்தை நான் கொடுக்கணுமா வேண்டாமா, புரியுறதோ. இந்த எல்லா கேள்விகளும், இந்த எல்லா கேள்விகளும் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் எது அப்படின்னாக்க, தனியாக ஒரு பிரகரண கிரந்தமோ அந்த மாதிரி கிடையாது. பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்ட்ரடக்ஷன் டு வேதாந்தா ஐடிவி அப்படின்னு, அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஐடிவி. இன்ட்ரடக்ஷன் டு வேதாந்தாவில் வந்து இந்த விஷயத்தை வந்து முதல்ல எடுத்து பாருவார். அவர் 3 இயர் கோர்ஸ் நடத்தும் போதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, இன்ட்ரடக்ஷன் டு வேதாந்தான்னு ஒன்று எடுத்துப்பார். ஏன்னா எவ்வளோ மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்க முடியுமோ அவ்வளோ மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா எது அப்படின்னா வேதாந்தம். பக்தி அப்படின்னா அதில் 100 மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. இது பக்தியா அது பக்தியா, இதுவும் பக்தியா அதுவும் பக்தியா, இதுதான் பக்தி இது இல்லை பக்தி அப்படின்னு ஒரு கான்செப்ட். மோக்ஷம், மோக்ஷம்னா அதுக்கு ஒரு 10 விஷயம் கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மோக்ஷத்துக்கு இதுதான் வழியா இல்லை வேறு வழி இருக்கா, இல்லை சன்மார்க சத்பாவ மகா யோகி என்ன சொல்கிறது, எல்லா பக்கமும் எல்லாருமே போங்கோ எல்லாமே நதியெலாம் வந்து ஒரே சமுத்திரத்தை தான் போய் சேருது, வாட் எவர் யூ டூ இட் லீட் யூ டு மோக்ஷம் அப்படின்னு அந்த பக்கம் ஒரு. ஸோ ஈவன் பிஃபோர் வெஞ்சரிங் இன் டு அ லாட் ஆஃப் உபனிஷத்ஸ், பிரம்மசூத்திரம் அண்ட் டீட்டெயில்டு விசாரம் ஆஃப் மெனி பிரகரண கிரந்தம், என்ன தேவைப்படுறது அப்படின்னா, இந்த சப்ஜெக்டோடைய போக்கு என்ன, இதோடைய பாங்கு என்ன, இது எனக்கு ஒத்து வருமா எனக்கு ஒத்து வராதா, இது நிஜமாகவே இது வந்து எந்த விஷயத்துக்காக இந்த சப்ஜெக்ட் இருக்குது, எதை அட்ரஸ் பண்ணுறது இது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் தெளிவுபடுத்திக்கணும்னு, தெளிவுபடுத்திக்கிறது முக்கியம்னு படுறதா இல்லையா உங்களுக்கு. நிறைய பேர் சொல்கிற சுவாமி 4 இயர்ஸ் கமிட் பண்ணுமா, அது ஒன்று தான் எனக்கு மனசில் ஞாபகம் இருக்குது, கமிட் பண்ணிட்டு நான் வராமல் இருந்தேன்னா அது பாவமாயிடாது, எல்லாம் ஒன்றும் பாவம்லாம் ஒன்றும் ஆகாது, பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டால் தான் பாவம், சரியா. சரி, 4 இயர்ஸ் கமிட் பண்ண வேண்டியிருக்கு உங்ககிட்ட அப்படின்னா, எனக்காக நீ எதுவும் கமிட் பண்ணுறதில்ல, நல்லா புரிஞ்சு, எனக்கு ஒன்று பண்ணித்தரேன், கவலைப்படாதீங்க சுவாமி, உங்கள் கிளாஸ் 4 வருஷம் நான் அட்டன் பண்ணுறேன், டோன்ட் வரி, என்ன டோன்ட் வரி, எனக்கு ஒரு வரியும் இல்லை, ஏன் வரியை போக்குறதுக்காகவும் இல்லை நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் இல்லை நான் ரொம்ப அபிமானமாக இருக்கிறதுனால 4 இயர் கோர்ஸ் சேர்ந்துவிட்டேன், தட் இஸ் அ ராங் ரீசன் டு ஜாயின் த 4 இயர் கோர்ஸ், சரியா. அப்போது இந்த 4 இயர் கோர்ஸ் நான் ஏதோ ஏதோ தோணித்து ஏதோ பண்ணேன் கமிட் பண்ணி இப்போ சேர்ந்துட்டேனே, நிஜமாகவே வாட் ஐ ஹவ் காட் இன் டு அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ரடக்ஷன் டு வேதாந்தா. இது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிளாஸ் இருக்கும். இந்த 15 கிளாஸோடைய முடிவில் நமக்கு என்ன தெளிவாக இருக்கணும் அப்படின்னா, வேதாந்தம்னா என்ன, இதை ஏன் நான் படிக்கிறேன், அப்புறம் இதை படிக்கிறது மூலமாக என்னுடைய எந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறது,
அப்புறம் என்னுடைய ப்ராப்ளமை இது சால்வ் பண்ணுறது அப்படின்னா எப்படி இது என்னுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறது, அதுக்கப்புறம் இது என்னுடைய ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா மற்றதெல்லாம் எப்படி என்னுடைய அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுதா சால்வ் ஆகலையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த அறிவை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, தீஸ் ஆர் த வேரியஸ் திங்ஸ் நாம் கிளியராக இருக்கணும். நீங்கள் வந்து நீ இது பார்த்தேன்னாக்க அட் தி எண்ட் ஆஃப் திஸ் செஷன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பா. ஆரம்பிக்கிறச்சா என்ன ஆரம்பிப்பா, ஹேவிங் தி எண்ட் இன் த மைண்ட், கரெக்ட். அட் தி எண்ட் ஆஃப் திஸ் ட்ரைனிங் டே யூ வில் பி ஏபிள் டு அப்படின்னு சொல்கிறது இல்லையா. ஸோ யூ வில் பி ஏபிள் டு நம்பர் ஒன் ஐடென்டிஃபை த ஹியூமன் ப்ராப்ளம், ஒர்த் ரைட்டிங் டவுன். பஞ்சமகா யஜ்யமா, ஐடென்டிஃபை த ஹியூமன் ப்ராப்ளம் நம்பர் ஒன். நம்பர் டூ, தேர் ஃபோர் வாட் ஆர் த ஹியூமன் பர்சியூட்ஸ், அதுக்கப்புறம் த டிஃபெக்ட்ஸ் இன் ஹியூமன் பர்சியூட்ஸ். மனிதன் உண்மையாகவே நம்மளுடைய சம்சாரமானது எது, முதல் விஷயம் தமிழில் சொல்கிறேன் நான், பட் இங்கிலீஷில் சொல்லுங்க. அந்த சம்சாரமானது இருக்கிறதுனால உண்மையாகவே மனிதனால் நாடப்படுவது யாவை, ரெண்டாவது விஷயம். மூணாவது, நாடப்படுகின்ற விஷயங்களில் இருக்கும் தோஷங்கள், மூணாவது விஷயம். அதில் முக்கியமாக கருதப்படுகின்ற தோஷமான ராகத்வேஷத்தினுடைய ரூபம் ஸ்வரூபம் என்ன, அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்திலிருந்து வெளியேறத்துக்கு எனக்கு என்னெல்லாம் வந்து சாய்ஸஸ் அவைலபிளாக இருக்கு, என்னெல்லாம் தேர்வுகள் இருக்கு. இந்த பிரச்சனை, இந்த ஹியூமன் ப்ராப்ளமை நான் புரிஞ்சுட்டேன்னா அந்த பிரச்சனையை நான் வந்து தீர்வு காண்றதுக்கு, அந்த தீர்வுக்கு என்னெல்லாம் தேர்வுகள் என்னிடம் இருக்கிறது, அந்த தேர்வுகளில் ஞான மார்க்கம், ஞானம் என்பது ஓர் தேர்வா இல்லை ஒரே தேர்வா, அப்படி ஞானமானது தேர்வாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஞானத்தை கொடுக்கும் பிரமாணம் என்பது எது, பிரமாணம் அப்படின்னா என்ன, பொதுவான பிரமாணங்கள் என்ன, இந்த அறிவை இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கின்ற பிரமாணமானது எது. அப்புறம் ஞானத்தினுடைய லட்சணம் என்ன, ஞானத்தினுடைய ஸ்வரூபம் என்ன. அப்புறம் இந்த குரு சிஷ்ய சம்பிரதாயமானது என்னது, அது ஏதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கிறதா, என்ன சொன்னாலும் வாய்ப்புத்தின்னு கேட்கணும் அந்த மாதிரியா, குரு சிஷ்ய சம்பந்தம் என்ன, இன் அதர் வேர்ட்ஸ் குரு சிஷ்ய சம்பிரதாயம் ஹைஃபன் சம்பிரதாயம். அதிலிருந்து வருது வந்து அதிகாரித்துவம், அடுத்த டாபிக். இந்த ஞானத்தை அடைவதற்கான அதிகாரித்துவம், எனக்கு என்ன தேவைப்படுகிறது, இந்த டாபிக் எல்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கா. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா. முடிச்சாச்சு, இன்றைக்கே முடிச்சாச்சு கிளாஸ். இன்கேஸ் இன்றைக்கி கிளாஸுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ் நீங்கள் கட் அடிச்சுட்டேன் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா நான் அட்டன் பண்ணேன், அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த கிளாஸ் வரணும். இப்போ நம்ம மெதுவாக டாப்பிக்கோட இன்ட்ரொடக்ஷனுக்குள்ள, இன்ட்ரொடக்ஷன் டு தி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் வேதாந்தா, அப்படி கிடையாது, இன்ட்ரொடக்ஷன் டு வேதாந்தா தான் டைரெக்டாக. அப்போது பொதுவாக நம்மளை சுற்றி த ஹோல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொத்த ஜகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ரெண்டாக பிரிக்கலாம், சேத்தனம் அச்சேதனம்.
ரூடியாக சொல்லணும் அப்படின்னா உயிருள்ளது உயிரற்ற விஷயங்கள். உயிருள்ளது உயிரற்ற விஷயங்கள்னா என்ன, எப்படி கிளாசிஃபை பண்ணுறது? நான் டிஸ்கஷனுக்கும் அந்த வார்த்தைக்காகவும் வந்து சேத்தனம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். சேத்தனம் அண்ட் அச்சேத்தன வஸ்து. இங்கிலீஷில் சொன்ன என்ன, சென்ஷியன்ட் பீயிங்ஸ் இன்சென்ஷியன்ட் பீயிங்ஸ் ரெண்டா பெரிய சரியா? சரி, எது வந்து சேத்தனம்னும் எது வந்து அச்சேத்தனம்னும் எப்படி சொல்றது? ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆன்சர், எல்லாம் தெரிஞ்சததே தான் வந்து ஒரு தடவை வந்து ஒரு புது டப்பாவில் போட்டு காட்டப்படுது. சரியா? இந்த டெஸ்க்கு சேத்தனமா அச்சேத்தனமா? ஆ, அச்சேத்தனமா? தோசு சே அச்சேத்தனம் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, தோசு சே சேத்தனம் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். சார் நான் சொன்னேன்ல உங்களுக்கு தெரியும், இந்த டெஸ்க்கு யூஸ் பண்ணுற ஆள் சேத்தனமா அச்சேத்தனமா? ஆ, சேத்தனம். எது சேத்தனம்னு தெரியும், எது அச்சேத்தனம்னு தெரியும். சேத்தனம்னா எது இருந்தால் சேத்தனம், எது இல்லைன்னா அது அச்சேத்தனம்னு எப்படி சொல்கிறது? அப்போது எது ஒன்று வந்து தன்னுணர்வு கொண்டுள்ளதோ, எது ஒன்று தன்னிலிருந்து மற்றவையை மற்றவை என்ற உணர்வு கொண்டுள்ளதோ அது சேத்தன வஸ்து. தன்னுணவு தன்னுணர்வு மற்றது என்ற உணர்வு அது சேத்தன வஸ்து. இந்த உணர்வு இல்லாதது எதுவோ அது அச்சேத்தன வஸ்து. இப்போ இந்த டெஸ்க் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்க் வந்து சேத்தன வஸ்து இல்லை அச்சேத்தனம் அப்படின்னு கரெக்டாக தான் சொன்னேன். ஆன்சர் எதை வச்சு சொன்னேன், அது தெரியல இல்லையா. டெஸ்க்கு வந்து அச்சேத்தனம் தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா டெஸ்க்கு தான் டெஸ்க்குன்னு தன்னை தெரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. நான் டெஸ்க்கு நீ மைக் ஸ்டாண்டு அப்படின்னு, அது மைக் ஸ்டாண்டு அது நீ நான் இல்லை அப்படின்னு அதை வந்து பிறனாக கருதும் தன்மை கூட அதற்கு கிடையாது. சரி, அதில் நைஸாக இதுக்கு வரும். அப்படி இருந்துருக்கு இல்லை இருக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன பண்ணும் தெரியுமா, ஒரு நேரம் கழிச்சு இந்த புக்கை கீழே தள்ளி விட்டுடும். எத்தனை நேரம் முதுகுலையே வச்சுட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அது தள்ளி விட்டுடும். ஏன் மேலே எதுக்கு வைக்கிறேன், ஏன் மேலே எதுக்கு புக்கை வைக்கிறேன் அப்படின்னு கேட்கும். அட்லீஸ்ட் இப்போ கேட்கலைனாலும் ஒரு 10 கிளாஸ் கழிச்சு கேட்கும், ஏன் எப்போ பாரு ஏன் மேலேயே புக்கு வைக்கிறேன், அந்த பக்கத்தில் அந்த மைக் ஸ்டாண்ட் மேலே தான் வைக்கிறது அப்படின்னு கேட்கும். அது கேட்கல, ஏன்னா தான் டெஸ்க்கு தன்னை உபயோகப்படுத்துகிறா, தன்னை வந்து தன் தலைமையில் வந்து ஏறி வைக்கிறா, என்ன வெயிட் வேணாலும் வைக்கிறா அப்படின்லாம் அதுக்கு தெரியல. பாவம் தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தெரியல அப்படியாவது தன்னை உணரும் தன்மை இருக்கு இல்லையா. உணரும் தன்மை இல்லாதது வந்து அச்சேதனம், உணரும் தன்மை கொண்டது எதுவோ அது சேதனம். இப்போ மரம் செடி கொடி எடுத்துப்போம். சரி, அது போகிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் இன்கேஸ் ஸ்பூனும் பிளேட்டும் சேத்தனமாக இருந்ததுன்னா என்னாகும், பூதம் நீயே சாப்பிட்டுருக்கேன்னு அது நம்ம பிளேட்டில் போட்டவுடனே அது சாப்பிட்டுடும். முதல்ல எனக்கு தராமல் நீ மட்டும் சாப்பிட்றியா அப்படின்னு அது சாப்பிட்டுடும். ஒரு நாள் நம்ம பிளேட்டில் சாப்பாடு வச்சுன்னு சாப்பிடவே முடியாது. அது அச்சேத்தனமாக இருந்ததோ நம்ம படைச்சோம் இல்லையா. அப்படி ஸ்பூனில் வந்து அப்படி தேனை எடுத்து அப்படி பண்ணும்போதே அது தேனே வரல, ஏய் அப்படின்னா நீயே குடிச்சிருந்துக்கியா நான் குடிக்கிறேன் அப்படின்னு ஸ்பூனே குடிச்சுடுத்துனா என்ன பண்ணுறது, நான் ஸ்பூனு எனக்கு தேன் வேண்டாமா இவனே குடிக்கிறான்னு அப்படின்லாம் உணர்வு கிடையாது. அதுக்கு அது போட்டோம், மரத்துக்கு வருவோம். மரம் செடி கொடிகள் சேத்தனமா அச்சேத்தனமா? எப்படி தெரியும், அப்படியே ஒன்றும்
ஏதோ ஒன்று சொல்லுவோம். இன் அதர் வேர்ட்ஸ் என்ன பண்ணுறோன்னா நம்ம இன்ஃபர் பண்ணுறோம், டெடியூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். இப்போது ஒரு இது என்ன மரம், இது பூக்கவே மாட்டேங்கிறது, சே இது என்னது வாங்கி வச்சது வேஸ்ட்டாக போச்சு, பூக்கவே இல்லையே இது, இது பூக்கவே இல்லையே அப்படின்னு வைங்கோலேன், ரொம்ப லேட் ஆகும் பூக்கிறதுக்கு. பா அழகாக இருக்குது இது, இது பகவானுடைய சிருஷ்டி அப்படின்னு வைங்கோலேன், ரெண்டே நாளில் பூக்கும். அப்புறம் இந்த மரம்லாம் இருக்குல்ல, நீங்கள் அது பக்கத்தில் போகும்போது ரொம்ப சென்சிபிளாக இருந்தோன்னா அதோடைய சில பிஹேவியரை வந்து நம்ம சென்ஸ் பண்ணலாம். இதே ஒரு கோடாலி எடுத்துட்டு அது பக்கத்தில் போகிறச்சே அதோடைய சென்ஸ் அண்ட் பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். இது முதல்ல யார் கண்டுபிடிச்சா? ஜெகதீஷ் சந்திர போஸ். அதனால் மரத்தை வெட்டணும்னா கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும்னு ரூல் போடணும். முதல்ல இஷ்டத்துக்கு ஆவாவா அந்த அந்த பக்கம் மரத்தை வெட்டக்கூடாது. இன்னொன்று என்ன தெரியுமோ, இந்த மரம் நம்ம எல்லாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை செய்யறது. என்னது? மரம் செடி கொடிகள் சூரியனை கொண்டு தண்ணீரை பயன்படுத்தி மண்ணை நமக்கு உணவாகி தருகிறது. உங்ககிட்ட தரேன் ஒரு கப்பில் மண்ணும் சூரிய வெளிச்சமும் ஒரு டம்ளர் தண்ணியும் தரேன், எனக்கு ஒரு இட்லி பண்ணி கொடு பார்க்கலாம், முடியுமா? இம்பாசிபிள். ஜெனீவா சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணாலும் முடியாது. ஆனால் அந்த மண்ணையும் அந்த தண்ணியையும் பயன்படுத்தி சூரிய வெளிச்சத்தினால குளோரோஃபில் உருவாக்கி சாதம் நெல் உருவாக்கி அதை வந்து இட்லிக்கு வந்து மாவாக பண்ணி மரம் செடி கொடினால தான் பண்ண முடியும். அதனால் அதற்கு பேர் அன்னம்னு பேர். சரி அது போட்டோம். இப்போ என்னன்னா மரம் செடிகள்லாம் வந்து சேத்தன வஸ்து, அதுதான் ரியல் ஃபுட்டு, நம்மளுடைய ரியல் ஃபுட்டு. புரியுறதோ? பூமியிலேருந்து வந்துரு, பூமி ஸ்பர்ஷம் இருக்கணும், நீர் ஸ்பர்ஷம் இருக்கணும், சூரியனுடைய வேலை இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்து எது வரதோ அது அன்னமாக இருக்கணும். அதனால தான் பொதுவாக பூமிக்கு கீழே விளையிறத கூட வந்து அவாய்டு பண்ணுவா சாப்பிட்றதுக்கு. புரியுறதோ? ஏன்னா அதில் வந்து சூரியனுடைய ஸ்பர்ஷம் இல்லாமல் இருக்கே அப்படிங்கிறது. பட் தெர் இஸ் ஆல்சோ என் ஆர்கியூமெண்ட் தட் மேலே இருக்கிற செடி வந்து சூரிய ஸ்பர்ஷம் இல்லைன்னாக்க அது வளராது அப்படின்னு. அதனால வந்து கேரட்டு, ஆனியன், அதுக்கப்புறம் என்ன கியூகம்பர், இல்லை கியூகம்பர் வேறு, அது பேர் என்ன, உருளைக்கிழங்கு, ஆ ஐயோ அது பிராண நாடி, அதை விட்டையில் உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அது என்னது, ஆ முள்ளங்கி, முள்ளங்கியும் கீழே வளருது தானே, யால் கிழங்கு வெரைட்டி. சரியா? ஆ சாப்பிடலாம் தப்பு இல்லை. புரியுறதா? மஷ்ரூம் சாப்பிட்றது அவாய்டு பண்ணணும், ஏன்னா அது பூமியில் விளையிறது இல்லை, அது ஒரு மரம் செடி கொடியிலேயே வராது. இட் இஸ் கால்ட் அ பேரசைட் இல்லையா. இன்னொரு உயிரினத்தை வந்து காவு கொடுத்து தன்னை வளர்த்து கொள்ளும் உயிரினங்களை உண்ணக்கூடாது. சரியா? அதுவும் வந்து இதெல்லாம் அன்னத்தில் இருக்க வேண்டிய விஷயம், அதை நம்ம வந்து பகவத்கீதாவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் உணர்வுலேயே வந்து டிகிரிஸ் இருக்குது. செடி மரங்கொடிகளுக்கு தன்னுணர்வு இருக்கு இல்லையா, உணர்வு, அறியும், அதாவது ஒரு விஷயத்தை அறியக்கூடிய திறனுக்கு பேர் உணர்வு அப்படின்னு அந்த லிமிட்டட் மீனிங்கில் நம்ம ஒரே உணர்ச்சியாக இருக்குது, எனக்கு அழுக வருது, அந்த உணர்வு உணர்ச்சி அதில் போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரியா? எபிலிட்டி டு நோ, எபிலிட்டி டு சென்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் உணர்வு. இது வந்து பல டிகிரியில் இருக்குது. ரொம்ப ஜீரோவாக இருக்கிறது, கிட்டத்தட்ட ஜீரோவாக இருக்கிறது வந்து கல்லில், இதிலெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கிறது வந்து அந்த உயிரினம் வளர 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 வளர. இதில் எஸ்பெஷலி சிட்னி சில்கி இருக்கு இல்லையா. சிட்னி சில்கி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவா யாரு? பாடி நான் நிம்மதியாக எடுக்கலாம் கிளாஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுறது, சிட்னி சில்கி வெறும் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கும், சில்கியாக இருக்கும், வாழ 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 முழு 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 முழுன்னு இருக்கும். என்னது அது தெரியுமோ?
ஒரு நாயோட ப்ரீடு, சிட்னி சில்கின்னு பேர். அதோடைய சில்க் மாதிரி இருக்கும், ஒரே முடிமுடியாக வளர்ந்துருக்கும், அதை அழகழகாக கட் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். அந்த சிட்னி சில்கி வந்து திடீர்னு வந்து அவள் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்துட்டான். சிட்னி சில்கி மேடமையும் கூட்டின்னு வந்துட்டான். சரியா? அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் வந்து ஒரு அல்சேஷன் இருக்கு. அது வந்து பிறந்தது அல்சேஷன் மதருக்கு, பிறந்தது அல்சேஷன் ஃபாதருக்கு, வாழ்க்கை ஃபுல்லாக அல்சேஷன் அல்சேஷன் அல்சேஷன், அப்புறம் ரெண்டு மூணு தெருநாய், அவ்வளோதான் பார்த்துருக்குது. அந்த அல்சேஷன் சிட்னி சில்கியை பார்த்த உடனே, பொதுவாக யார் வந்தாலும் கத்தாது ஒன்றும் பண்ணாது, சமத்தான அல்சேஷன் வச்சுக்கோங்களேன். பொதுவாக யாராவது திட்டிகிட்டே இருந்தானா அவளை பார்த்து அல்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சமத்தான அல்சேஷன், எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கும். அது என்னமோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் நாய்க்கு மட்டும் வெள்ளக்காரன் பேர் வைப்பான், ஜானி, ஜாக்கி, மெக்காலே, டயர், வின்ஸ்டன் சர்ச்சில், இந்த மாதிரிலாம் பேர் வைக்கலாம், நல்லாயிருக்கும். ராமசுப்ரமணியன், வெங்கடாஜலபதி எல்லாம் வைக்க மாட்டோம். நாய்க்கு போய் பகவான் பேர் வைப்பாள அப்படின்றவோம் நம்ம, டக்குன்னு வைக்க மாட்டோம். அது இல்லை, நம்ம எதிரி எவனாவது இருந்தானா, அவன் இருக்கானே பேர் அப்படி, நான் அந்த பேர் அப்படி, இந்த நாய் பேர் ஜானின்னு வச்சுப்போம். நம்ம அல்சேஷன், நம்ம அல்சேஷன் இப்போ ஹீரோ யார், அல்சேஷன் அவர் ஜானி. யாராவது வீட்டுக்கு வந்தா அப்படின்னு பண்ணோம், ஜானி வாங்கோ வாங்கோ அப்படின்னு அந்த முதலாளி சொன்ன உடனே அப்படின்னு உட்காந்துருவோம். அது சரி, நம்ம ஆள் தெரிஞ்சால்தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதிராத்தில் இந்த சிட்னி சில்கி மேடம் வந்த உடனே ஏன்னா நாய்க்கு வந்து தன்னுடைய டெரிட்டரியில் இன்னொரு ஒரு நாய் வந்ததுன்னா அக்செப்ட் பண்ணாது. டெரிட்டோரியல் என்ன பண்ணும், துரத்தி, நாய் துரத்தித்துன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படுவோம்னா பயப்படுவோம், ஆனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமோ, அந்த நாய்க்கு ஒரு ரேடியஸ் இருக்குது. நம்மளுடைய ஒரே எய்ம் வந்து எடு ஓட்டம் பிடிச்சி அந்த ரேடியஸை தாண்டணும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த நாய் வராது. நீ ஓடிண்டே இருப்ப பீச் மட்டும், அதுவும் ஓடிண்டே வராது. பகவான் அந்த மட்டும் ஏதோ காப்பாற்றிருக்கான் மனுஷால, இல்லைன்னா செத்தா. நம்ம ஏரியாக்குள்ள இன்னொரு நாய் வந்துடுத்து அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியான சிட்னி சில்கிங்கிற ப்ரீடே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அது வாழ்க்கையில் பார்த்ததில்லை, ஆனால் அல்சேஷன் பார்த்த உடனே இது நம்ம இனம் அப்படின்னு அதுக்கு தெரியறது. எப்படி தெரியறது? இதுவும் ஒரு நாய், இன்னொரு ஒரு நாய், இந்த நாய் ஏன் இங்கே வந்தான்? ஏய், நாய்கள்லாம் ஒரு அசோசியேஷன் போட்டு தான் வந்து நாயின்னு, தான் நாயின்னு தெரியாது, ஆனால் தன் இனத்தை வந்து தனக்கு தெரியறது. ஆனால் நம்மளை இவன் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு மட்டும் அதுக்கு தெரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோ, அது தெரியல அதுக்கு. அந்தளவுக்கு ஒன்றும் அதனுடைய சேத்தனத்துவம் வெளிப்படலை. இல்லைன்னா என்ன, நம்ம மனுஷனை பார்க்கும் வீட்டுக்குள்ளேயே, படா வெக்கங்கட்ட, அறிவு கட்ட டேஷ், பொறுக்கி டேஷ், எல்லாத்துலேயும் நாயே நாயே நாயே. இங்கே இனிமேல் கிளாஸ் வரவா வந்து இந்த நாயேன்ற வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது. நீ என்ன பண்ணுறேன்னா, உன் உயிரினத்தை வந்து ரொம்ப உயர்ந்ததாகவும், அது என்னமோ தாழ்ந்த உயிரினமாகவும் இன்டைரக்டாக நமக்கு தெரியாமையே வந்து இழிவுபடுத்துகிறோம். எந்த உயிரினத்தையும் இழிவுபடுத்தக்கூடாது. நம்மால் பெரியாள் நாயின்னு திட்டுறது போட்டோம், சுவாமி பேரை வச்சு திட்டுவான், சாட்டர்டே கூடா சரியான சாட்டர்டே. யாரு சனீஸ்வர பகவானை வந்து திட்டுறதுக்கு எவனாவது யூஸ் பண்ணுவானோ? புட்டிக்கும் நன்னா புட்டு புரட்டி எடுத்துருவாரு. சரியா? அதனால எப்படிதான் திட்டன்னு சொல்லுங்கண்ணே, திட்டக்கூடாது யாரையும், அதுதான் ரூல். சரி போட்டோம். அப்போ இந்த நாய்க்கு தன் இனத்தை உணர்ற அளவுக்கு ஒரு தன்னுணர்வு இருக்கு. அப்போ இந்த சேத்தனத்துவத்தை வந்து நம்ம பார்த்துட்டே போனோம் அப்படின்னாக்க, ஹையஸ்ட் சேத்தனத்துவம் வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு இருக்குது
அவனுக்கு தன்னை உணர முடியறது தன்னல்லாத தன்னிலிருந்து வேறான ஒரு விஷயமாக இது இருக்குன்னு தெரியறது, மற்ற உணர்வுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு உணர முடியறது. நாய்க்கு இவ்வளோ உணர்வு இருக்குது, மரஞ்செடி கொடிகளுக்கு இவ்வளோ உணர்வு இருக்குது அப்படின்னு. அப்போ ஹியூமன் பீயிங் இஸ் மோஸ்ட் இவால்வ்டு ஸ்பீசிஸ் இன் த எர்த் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் இவால்வ்டுனா எதில் சொல்லு, மோர் இவால்வ்டுனா என்ன? இஃப் மோர் இவால்வ்டு ஹையஸ்டாக உயர்ந்தது வந்து அப்படின்னு சொல்றது வந்து டைவர்ஸ் எல்லாம் நடக்கிறதே அதுவா, இல்லை ஒரு இனம் இன்னொரு இனத்தை வந்து தாழ்த்தி அவளை வந்து கொல்றதே அது பெருசா, இல்லை தன்னினந்தான் பெருசுன்னு இன்னொரு இனத்தை வந்து இல்லாமல் பண்ணணும்னு பண்ணுறதே அது பெருசா, தனக்கு 20 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துண்டு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாமல் இன்னொருத்தனை வந்து தவிக்க விடுறதே, இஸ் திஸ் வாட் வி டாக் அஸ் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ்? இதுதான் நம்மளுடைய நம்ம மேம்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனுடைய அர்த்தமா? கண்டிப்பாக இது அர்த்தமாக இருக்க முடியாது. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை எரித்திடுவோம். யார் சொல்கிறா இந்த மாதிரிலாம் அடித்து ஆணித்தனமாக சொல்கிறது யார்? அதனால் அவர் எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸில் வைப்பா எல்லோரும். தமிழ்நாடு இப்போ வந்து டிஸ்டன்ஸில் வச்சு கொடுத்த அவரை. சரி, அனட்டாமிக்கலி உடம்பு கை கால் எல்லாம் அதே மாதிரி தானே இருக்குது. அப்புறம் என்ன மோர் இவால்வ்டு? என்ன, நம்ம முதுகெலும்பு ஸ்ட்ரைட் ஆனதுனால நம்மளுடைய ரெண்டு கால் வந்து ரெண்டு காலை வந்து நம்ம ரெண்டு கைன்னு சொல்கிறோம், கரெக்ட். ஃபிசியோலஜி உள்ளுக்குள்ளே நடக்கிற ஃபங்க்ஷன் கிங்ஷன் எல்லாம் சேம். ஒன்று தெரியுமோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த வியாதியை முதல்ல வந்து பன்னியில் வந்து இன்டியூஸ் பண்ணுவான். அந்த பன்னிக்கு பேர், ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்குது, என்ன பேர் தெரியுமோ? கின்னிபிக் அப்படின்னு பேர். அந்த பன்னிக்கு முதல்ல அந்த வியாதியை வரவழைப்பா, அப்புறம் அந்த பன்னிக்கு அந்த கண்டுபிடிச்ச மருந்தை கொடுத்து அந்த பன்னி பொழைச்சு கிடந்ததுன்னா இந்த சாரி மனுஷனுக்கு வந்து அந்த மருந்தை கொடுப்பான். இது உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? அப்போது பன்னியோடைய இருக்கிறதுலையே க்ளோசஸ்ட்டு ஃபிசியோலாஜி எதுக்கு நம்ம ரொம்ப வெரி க்ளோஸ் அப்படின்னா பன்னியோட ஜி, அப்படி சொல்லாதீங்க ஜி, பன்னி நமக்கு க்ளோஸாக இருக்குன்னு சொல்லுங்க ஜி. ஏதோ ஒரு பக்கம் சொல்லுவோம், ஒரு பன்னியோடைய உடம்பு சூழ்நிலை எப்படியோ அவ்வளோதான் இந்த உடம்புனுடைய அருகதையும் யோகியத்தையும். ஓகே, தட் இஸ் ஃபைன். சென்சஸ் எழுதி தரேன், நம்மளுக்கு இருக்கிற சென்ஸை விட ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு ஜாஸ்தி. தெரியுமா உங்களுக்கு ஜெர்மன் ஷெப்பர்டுன்னு ஒரு பிரீடு இருக்குது தெரியுமா? ஏ, சாதாரணமாகவே ஒரு நாய்க்கு வந்து சென்ஸ் இருக்கு இல்லையா, அது ஜாஸ்தி. கண்ணால் இப்படி பார்க்குறோம் இல்லையா, இட் இஸ் செட் தட் பாம்புக்கு வந்து அது ரொம்ப ஜாஸ்தி. ஒரு தடவை பார்த்துட்டா போகிறோம். டச் சென்ஸ் வந்து இருக்கிறதுல யானைக்கு ரொம்ப ஜாஸ்தி, மெமரி யானைக்கு ரொம்ப ஜாஸ்தி, மனுஷாலோட பல மடங்கு ஜாஸ்தி. அப்போ சென்சஸ் பிராணா இந்த விஷயத்துல எல்லாம் கூட நாய்க்கு பூனைக்கு மாடுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் யார் கட்டியிருக்கா? மாடே கட்டின்றதா? மனுஷன் கட்டியிருக்கான். ஏன்? அது நம்மளோட வாழறதுனால கட்ட வேண்டியதாக இருக்குது. வி ட்ரீட் லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ் ஹியர் அப்படின்னு எங்கேயா போர்டு பார்த்துருக்கீங்களோ? ஏன், தே டோன்ட் நீடு ட்ரீட்மெண்ட். அவளுடைய பிராணசக்தியும் இதுவும் வந்து அன்டிஸ்டர்ப்டாக கரெக்டாக இருக்குது. மைண்டு அண்ட் இன்ஃபரன்ஸு கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம் மனுஷனுக்கு, பட் அவளுக்கும் வந்து ஒரு பேட்டு, பேட்டுனா என்ன, ஒவ்வால். ஐயோ, இந்த பீரியட் இந்த டைமில் போய் ஒவ்வாலை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஒவ்வாலுக்கு இருக்கிற சவுண்டு சென்ஸு, அந்த சென்சஸ் இருக்கு இல்லையா, அது மனுஷனுக்கு. அப்போ மனுஷன் வந்து எதை வச்சு தான் இவால்வ்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நான் தனியானவன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயந்தான்
மனுஷனை தனியானவனாக ஐடென்டிஃபை பண்ணுறது. ஐ ஆம் பெக்யூலியர், பெக்யூலியர்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஐ ஆம் பெக்யூலியர் இஸ் தி ஒன்லி திங் பெக்யூலியர் அபவுட் ஹியூமன் பீயிங், வேறு எதுவும் கிடையாது. இப்போது நாம் வந்து ரொம்ப வளர்ந்துட்டோம், டெக்னாலஜிக்கலி ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் அட்வான்ஸ்ட் அப்படின்னு ஹியூமன் பீயிங்ஸை பற்றி ஹியூமன் பீயிங்ஸே தான் சொல்லிகிட்டுருக்கோம். இப்போது கூக்கணாங்குருவி கூடில் வந்து ஏற்கனவே டெக்னாலஜி பயங்கரமாக இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அந்த பிரான்ச்சில் வந்து ஏதாவது வந்ததுன்னா கூக்கணாங்குருவி கூடுக்கு உள்ளே தெரியும், புரியுறதோ? ஸ்பைடர் பண்ணுற ட்ராப் இருக்கு இல்லையா, அந்த டெக்னாலஜி வந்து ஸ்பைடருக்கு வந்து சூப்பர். அப்போ ஸ்பைடருக்கு அந்த டெக்னாலஜி இருக்குன்னு நம்மளால் ஹியூமன் பீயிங்ஸ் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. பட் ஹியூமன் பீயிங்ஸ் வெரி மச் இவால்வ்டு, மேம்பட்டவர்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? ஒரு தடவை யோசிச்சு பார்க்க, நாமளே தான் சொல்லிக்கிறோம். அவன் திருந்திட்டானா? யாரா சொன்னான்? அவனே சொன்னான்டா, இன்னிலேருந்து குடிக்க மாட்டானா அவன். யார் சொன்னான்? அவனே தான் சொன்னான். அவனே சொன்னான்னா ரொம்ப சந்தோஷம், முடிஞ்சது. அப்போ பெக்யூலியர், நான் தனிப்பட்ட ஒருவன், ஐ எம் அன் இண்டிவிஜுவல் அப்படின்ற அந்த நோஷன் இருக்கு இல்லையா, அந்த நோஷன் இருக்கு இல்லையா, அந்த தன்னை தனிப்படுத்தி ஒரு தனி என்டிட்டியாக கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த தட் ஐ எம் எ கான்ஷியஸ் பீயிங், நான் ஒரு உயிருள்ள சேத்தனமுள்ள உணர்வுடைய ஒரு ஆள் அப்படின்னு தன்னை உணர்வுடையவனாக உணரக்கூடிய தன்மை மனுஷனுக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தனித்தன்மை வாய்ந்த விஷயம். இந்த விஷயம் வந்து மற்ற உயிரினங்களில் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. போக 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 வந்து இட் நேரோஸ் டவுன் டு ஜீரோ. சரி, இஸ் இட் அ பிளஸ்ஸிங் ஆர் இஸ் இட் அ இது? அது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் ஒன்று, இந்த நோஷன் ஆஃப் ஐ எம் எ செப்பரேட் இண்டிவிஜுவல் கான்ஷியஸ் பீயிங் இருக்கு இல்லையா, இந்த நோஷன் வந்து எல்லா விதமான காம்ப்ளெக்ஸஸ்க்கும் காரணமாக இருக்கு. டாக் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்த நாய் எப்படி ஃபீல் பண்ணோம், தோற்று போன நாயை பார்த்து? பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு நாய் சொல்லுமா, நாயோட ஓனர் சொல்லுவாரா? நாய்க்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது, தான் ஜெயிச்சிட்டோம், அந்த நாய் தோத்து போன நாய், நான் ஜெயிச்ச நாய். இந்த ஜெயிச்ச நாயை உண்மையாகவே ஜெயிச்ச நாய் யாரு? ஜெயிச்ச நாய் தோத்து போன நாயை பார்த்து நீ தோத்து போயிட்டேயோ நான் ஜெயிச்சுட்டேனோன்னு நினைக்காது, நாய் நினைக்காது. அதான் சொன்னேன், நாயின் சொல்லக்கூடாது. இந்த ஜெயிச்ச நாயோடைய ஓனர் என்ன ஃபீல் பண்ணுவான் அப்படின்னா, வாட் நோ நோ ஐ வில் டெல் யூ, கம் அண்ட் மீட் மீ லேட்டர். பந்தாவோ பந்தா, ஐயோ பாப்பா, எல்லா விதமான காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா விதமான காம்ப்ளெக்ஸ் எதனால் வருது அப்படின்னா, தன்னை தனியாக தன்னுணர்வு இருக்கக்கூடிய அந்த உணர்வு மேம்பட்டு இருக்கும் இந்த மனிதனுடைய மனித தன்மையினால் இந்த எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளுக்கு மனிதன் உட்படுகிறான். இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு மூலமாக இருக்கக்கூடிய சில மெயின் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னாக்க, நான் ஒரு நாள் இறந்து போய்விடுவேன், நான் இப்போ இருக்கேன், நான் ஒரு நாள் போயிடுவேன் அப்படின்னு ஒரு பயம் அவனை துரத்துகிறது. நான் அவனை விட சிறியவன், அவன் அளவு நான் இல்லை, அப்புறம் எனக்கு இவ்வளோதான் வரையறை இருக்கு, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு நான் பலவிதமான வரையறைகளுக்கு உட்பட்டவன். ஃபேமிலி வரையறைகள், அழகுன்ற வரையறை இருக்கு, ஆற்றல்ன்ற வரையறை இருக்கு, பணம்ன்ற வரையறை இருக்கு, அறிவுள்ள வரையறை இருக்குது, ரொம்ப முக்கியமானது. இப்படி எல்லா விதமான வரையறைகளும், எல்லா விதமான காம்ப்ளெக்ஸ், எது வந்து நமக்கு நம்மளை துன்பப்புடத்தில் இடுகிறதோ அந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நான் தனியான ஒரு ஆள் என்ற ஒரு எண்ணம். நான் தனியான ஒரு ஆள், நான் இதுதான், நான் அது இல்லை, நான் இவன் இல்லை,
நான் அவன் இல்லை, நான் அது இல்லை, நான் 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 என்ற ஒரு எண்ணம். இது வந்து விவேக சூடாமணி ஸ்ரீமான் ஹியூமன் பீயிங்க்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு, ஆல்சோ எ பிக் ப்ராப்ளம். வுட் யூ லைக் டு பி அ பிக் ஆர் வுட் யூ லைக் டு பி அ ஹியூமன் பீயிங்? ஐ வாண்ட் டு பி அ ஹியூமன் பீயிங் ஒன்லி, இல்லையா? வை யூ டோன்ட் வாண்ட் டு பி அ பிக்? வை யூ வாண்ட் டு பி அ ஹியூமன் பீயிங்? எழுது, லிஸ்ட் எழுது. நான் ஏன் பண்ணியாக இருக்க விரும்பலை? நான் ஏன் மனுஷனாக இருக்க விரும்புகிறேன்? சாய்ஸில் ஒன்றும் டவுட் இல்லையா உங்களுக்கு? மை க்வெஸ்சன் வாஸ் அ ரியல் க்வெஸ்சன். யூ டூ யூ வாண்ட் டு பி அ பிக் ஆர் டூ யூ வாண்ட் டு பி அ ஹியூமன் பீயிங்? பண்ணியாக இருக்கணும்னு நினைக்கிறேலா, இல்லை மனுஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேலா? என்ன கேள்வி இது? மனுஷனாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பண்ணினா அடிப்பா, அப்புறம் எவனாவது வந்து திடீர்னு அறுத்து சாப்பிட்ருவான், அதுக்கப்புறம் வந்து என் பேரை வச்சு மனுஷெல்லாம் அவள திட்டிப்பா, அப்படி ஒரு இது எனக்கு வேண்டாம். இது ஏன் பண்ணி வேண்டான்னு, நீ ஏன் மனுஷனாக இருக்கணும்னு நினைக்கிற? நினச்சதை பண்ணலாம், காவோ பிவோ மஜா கரோ, கல்யாணம் பண்ணிக்கலாம், வெக்கேஷன் போகலாம், வீடு வாங்கிக்கலாம், சினிமா தியேட்டரில் சினிமா பார்க்கலாம், தெரியறதுனா? அப்போ பண்ணியாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு தெரியறது, மனுஷனாக ஏன் இருக்கணும்னு தெரியறது. ஆனால் மனுஷன் மனுஷனாக இருக்கிறதுனால தான் எல்லா துன்பத்துக்கும் காரணமாக இருக்குது. ஒன்று தெரியுமோ, இன்கேஸ் நம்ம பண்ணியாக இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம அழுக்காக இருக்கோம் அப்படின்னு நமக்கு அதெல்லாம் தெரியாது. பண்ணிக்கு தான் அழுக்காக இருக்கும், தொட என்ன தொட அப்படின்லாம் கேட்காது. It just tastes happily epic as it is. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நாம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அது பண்ணிக்கு கிடையாது. மனுஷனுக்கு அது உண்டு, நாம் இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது அப்படின்னு இருக்கிறது வந்து தவறில்லை. ஆனால் அதனுடைய விஷயமானது எங்கேயோ மிஸ்டேக் ஆகிறதுனால, எங்கேயோ மிஸ்டேக் ஆகிறதுனால ஹோல் சிஸ்டமையும் ஹோல் லைஃப்பையும் நம்ம கொலாப்ஸ் பண்ணிக்கிறோம். அதனுடைய ரூட் எங்கே போய்டுறது அப்படின்னா, நான் வரையறைக்கு உட்பட்டவன், தட் ஐ எம் சப்ஜெக்டட் டு லிமிட்டேஷன், ஐ எம் இன்அடிக்வேட், ஐ எம் நாட் ஆஸ். எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுறதுன்னா, நான் நானாக இருப்பதை ஒட்டுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு பியூட்டி பார்லர் தேவைப்படுறது, எனக்கு விக்கு தேவைப்படுறது, எனக்கு வந்து ப்ரீமியர் கார் தேவைப்படுறது, எனக்கு வந்து அந்த போட்டிருக்கிற சட்டையோட பிராண்டு வெளியில் தெரியணும்னு எனக்கு தேவைப்படுறது. புடவைக்கு பெரிய பார்டர் தேவைப்படுறது. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, எனக்குள்ள இருக்கும் நான் வரையறைக்கு உட்பட்டவன் அப்படின்னா, அந்த வரையறைக்கு உட்பட்ட வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த வரையறையை வந்து நிறைவு செய்வதற்கான எல்லா விதமான பிரவருத்தியும் நம்ம வெளியில் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் நம்ம இருக்கலாம், ரெண்டு கேட்டகரியில் இருக்கலாம். ஒன்று வந்து ஆமாம், மனுஷன்னா வரையறைக்கு உட்பட்டவன் தான், பகவான் வரையறைக்கு உட்படாதவர், அவர் பூர்ணன், அவர் பகவானாகவே இருக்கட்டும், நான் வரையறைக்கு உட்பட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். இப்படி இருந்துடுத்துனா அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து ஹீ வில் பி எ சின்னர். அதுக்கப்புறம் வந்து இதை விட பெருசாக செத்ததுக்கப்புறம் பகவான் வேறு ஏதாவது கொடுப்பார், அங்கே போயும் திருப்பி வந்து அந்த சூழ்நிலையில் திருப்பி வந்து எனக்கு இது இருக்குது, எனக்கு இது இல்லைன்னு காம்ப்ளெக்ஸ் ஆகிண்டு அந்த இண்டிவிஜுவல் நோட்டில் வந்து ஒரு அந்த மாதிரி பிலீஃபில் இருக்கிறவனுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலோ வேதாந்தமோ கிடையாது. ப்ளீஸ் எக்ஸிட் டுடே திஸ் மொமெண்ட். இல்லை, இந்த வரையறைக்கு உட்படுறதுனால ஏற்படுற துன்பங்கள் உண்மையாகவே எதை சூச்சிக்கிறதுன்னா,
இந்த வரையறைக்கு உட்படுகின்ற தன்மையை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாதனால தான் எனக்கு துன்பம் ஏற்படுது. கரெக்ட். அவனை விட நான் பெரிய கார் வாங்கிடணும்னு வாங்குறேன். நான் வாங்கும் போதே வாங்கி பூஜை போட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வரும்போதே நான் வாங்கினதை விட ஒரு பெரிய கார் அவன் ஏற்கனவே பூஜை போட்டு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அரை மணி நேரம் சாரதாஸில் வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி வந்து ஒரு புடவை வாங்கி தீபாவளிக்கு, வா செம்ம புடவை செம்ம புடவை, நாளைக்கு அர்த்தத்தில் கட்டிக்கணும் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டாக இருந்தால் கொஞ்சம் தூங்கி போயிட்டான். 6 மணிக்கு தான் இருந்தா தீபாவளி அன்னைக்கு காத்தால. சரி போயிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு அந்த பக்கம் பார்க்குறச்சே இப்படி ஜன்னல் வழியாக பார்த்தா தான் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி அதே புடவை வாங்கி கட்டின்னு இருக்க அதே மாதிரி புடவை. என்ன எடுத்து என்ன எடுத்து காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. வேலைக்காரி நானும் ஒரு நான் இப்படி இருக்கணும். அப்போது மீ பீயிங் ஈக்குவல் டு எ பர்சன் ஹூம் ஐ ஜென்ரலி லுக் டவுன் இஸ் நாட் அக்செப்டபிள் டு மீ. என்னை விட கீழான நிலையில் ஒருவரை வைத்து பார்க்கும் அந்த நிலையில் நான் என்னை கற்பனை செய்வது என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. என்னை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயமானது இருக்கிறதா இல்லையா நமக்கு அப்சர்வ் பண்ண முடியறதா முடியலையா? கிளாஸ் முடிச்சுட்டு வந்து ஜி சின்ன வயசுலேருந்தே பகவானுடைய புண்ணியத்தில் எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் இல்லை, அந்த ஃபீலிங்கும் இல்லைனாக்கா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேதாந்தம் இஸ் நாட் ஃபார் யூ. நமக்கு தெரியும் நம்ம எங்கே அவஸ்தப்படுறோம் அப்படின்னு. அப்படி அந்த செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ் இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, தட் I don't want to be limited and that I want to be not limited. நான் வரையறைக்கு உட்பட்டவனாக என்னை ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வரையறைக்கு உட்பட்டவனாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு அவா. நீ உண்மையாகவே அப்படி இருந்தால்தான் இல்லாததை ஒன்றை கல்பிக்கும் போது உனக்கு கோபம் வரும். இல்லை நம்ம வந்து திட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல ஜீவ ஜந்து பேரெல்லாம் வச்சு திட்டினா நமக்கு ஏன் கோபம் வருது? ஏன்னா அது நம்ம இல்லை, அதனால கோபம் வருது. துன்பம் ஏன் வருது? ஏன்னா துன்பமோ வரையறைக்கு உட்படுறதோ நம்மளுடைய நேச்சர் கிடையாது. ஆனால் ப்ராப்ளம் எங்கே இருக்கு? நான் என்ன வரையறைக்கு உட்பட்டவனாகவே வச்சுருக்கிறதுனால இந்த விஷயமானது இருக்கு. அதனால் ஐப்ரோலேருந்து ஆரம்பித்து தோல்லேருந்து ஆரம்பித்து பேர்லேருந்து ஆரம்பித்து வீட்டு ஃபர்னிச்சர்லேருந்து ஆரம்பித்து கிச்சன் வாஸ்துலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் சேஞ்சிங், கண்டினியூஸ்லி ஐம் சேஞ்சிங் பிகாஸ் ஆஃப் செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ். ஏன் அப்படின்னா ப்ராப்ளம் ஃபர்னிச்சரில் இல்லை, ப்ராப்ளம் கிச்சனில் இல்லை, ப்ராப்ளம் ஐப்ரோவில் இல்லை. ஏன் அந்த ஐப்ரோ மூலமாக நான் என்னை பற்றி ஒரு கன்க்ளூஷன் பண்ணுறேன்ல, நான் சிறியவன், ஐ எம் ஸ்மால், நான் போராது போராதுரா உனக்கு திட்டுறதே ரொம்ப அருமையான திட்டது போராது எனக்கு போகிறல்ல. ஐ எம் ஸ்மால்னாக்கா நான் சின்னவன் அர்த்தம், எனக்கு போகிறலை, இந்த எனக்கு போகிறலை அப்படின்னு இந்த போகாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் நான்னு எங்கேயோ நான் வந்து தவறிழைத்து விடுகிறேன் நான் என்ற சொல்லில். ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அது உண்மைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஜர்னிங்கிறது கிடையாது, அது கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியாது. அதில் இருக்கும் சத்தியம் என்ன அப்படின்னு நான் ஆராயணும் அப்படின்னாக்க, அந்த நான்ன்றது மேலே போகலை அப்படின்னு ஒரு அந்த பற்றாக்குறை இருக்குல்ல, நான்ன்ற அறிவில் ஒரு பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அந்த பற்றாக்குறையை நீக்குவதற்காக நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னுடைய ஆன்மீக பயணமாகிறது. அப்போது உண்மையாகவே ஆன்மீக பயணம், வேதாந்த பயணம், ஸ்பிரிச்சுவல் ஜர்னி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ ஆம் ஸ்மால்லேருந்து ஐ ஆம்
நாட் ஸ்மால். அந்த ஒரு என்ஓடி நாட் இருக்கு இல்லையா, அது வந்து கேஎன்ஓடி நாட் அவுத்தோன்னா என்ஓடி நாட் வந்து கே அப்படின்ற நாலெட்ஜை யூஸ் பண்ணி அந்த நாலெட்ஜை தனியாக பிரித்து எடுத்தோன்னாக்க என்ஓடி போய் ஐஎமுக்கும் ஸ்மாலுக்கும் நடுவில் போய் உக்காந்துக்கும். ஐஎமுக்கும் ஸ்மாலுக்கும் என்ஓடி நடுவில் போய் உக்காந்துனா என்ன ரிசல்ட்டு? ஐஎம் நாட் ஸ்மால், அகம் பூர்ணஹா. இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போது இதுதான் ஹியூமன் ஜர்னி. இந்த ஹியூமன் ஜர்னி வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஹியூமன் ப்ராப்ளம் ஆஃப் a wrong conclusion about the self born out of being an extremely sentient being. Extremely highly தன்னுணர்வு கொண்ட தன்மை உடைய உயர்வினால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க தன்னை பற்றி தவறான ஒரு கருத்தை தவறிழைத்து விட்டு அந்த தவறை திருத்துவது எதுவோ அதுவே நம்மளுடைய ஆன்மீக பயணம். வித் திஸ் நோட் நம்ம ஃபர்தராக அந்த தவறை வந்து எப்படி எடுத்துட்டு போகிறோம், அந்த தவறை இன்னும் நன்னா புரிஞ்சுண்டு ஃபர்தராக எப்படி போகிறதுங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.